வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்எஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் தக்காளியை சேர்க்காமல் ரொம்பவே டேஸ்டியாக ஒரு பிரியாணி பண்ண போகிறோங்க. உருளைக்கிழங்கு ஸ்வீட் கார்ன் பிரியாணி தான் அது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியலைங்க. நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் தக்காளியும் வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் இல்லைங்க. தக்காளி சேர்க்காமே அவ்வளோ ஒரு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பிரியாணி ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துகிட்டு தனியாக ஊற வச்சுருக்கேங்க. இது வந்துட்டு அரை டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸ்வீட் கார்ன். இப்போ பார்த்திங்கன்னா புதினாத்தால் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தாங்க அரிசி எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேங்க. இது நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இந்த அரிசி ஊறிட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும் பிரியாணி. அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் உதிரி உதிரியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஸ்வீட் கார்ன் கழுவி வச்சாச்சு, அரிசியுமே கழுவிட்டு வச்சாச்சுங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணியாச்சு. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இரண்டு பச்சை மிளகாய், மூன்று ஏலக்காய், மூன்று கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு சின்ன ஸ்டார் சம்பு, ஒரு இலை, பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டை, அந்த மூன்று ஏலக்காய், ஸ்டார் சோம்பு, இலை, இது எல்லாமே கிராம்பு எல்லாமே வந்துட்டு நம்ம தாளிக்க போட்டாச்சுங்க. இது நல்லா வந்துட்டு தாளிச்சிட்ருக்கு. இது கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும். வந்த பின்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது எப்போவுமே சேர்க்கும்போது நல்லா பதங்கி வந்துடணும், பச்சை வாசனை இல்லாமல். அந்த வாசனை தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிரியாணிக்கு. இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இதுக்கு வந்துட்டு ஆயிலெலாம் ரொம்ப ஜாஸ்தியெலாம் தேவையில்லைங்க. இப்போ இரண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட நெய் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா போட ரெடிமேடாகவே கிடைக்கும் இல்லையா, அது வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு மஞ்சள் பொடி சேர்க்கக்கூடாதுங்க. அந்த மசாலா கொஞ்சம் லைட்டாக வதங்குற மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். அந்த புதினா இலைகளையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். அந்த வதக்கி விடும்போது ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் பாருங்கள். அந்த பிரியாணி வாசனை இப்போவே வந்துடும். இது ஓரளவு வதங்கி வந்த பின்னாடி இந்த அரிசியும் சேர்த்துக்கலாம். தண்ணீரை நல்லா வடித்து வச்சுருங்க. வடித்து வச்சுட்டு இந்த அரிசி சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாங்க. இது எதனால் அப்படின்னு சொன்னால் இந்த ரைஸ் வந்துட்டு நல்லா உதிரி உதிரியாக வரும், ஒன்னோட ஒன்று ஒட்டாமல். அதனால் வந்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், ஓரளவு வதக்கி விட்டாச்சு. கலர் பார்த்திங்களா, இப்போயே நல்ல ஒரு பிரியாணி கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் வந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் இல்லையா, இந்த ஒரு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு கிளாஸ் அரிசி சேர்த்துருக்கேன் இல்லையா, அதுக்கு பதிலாக 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணுங்க. தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாங்க. எப்போவுமே இந்த பிரியாணிக்கு பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக கூட இருக்க மாதிரி இருக்கணும் உப்பு. அப்போ தான் வந்து ரைஸில் எல்லாம் உப்பு சேரும் இல்லையா, அப்போ வந்துட்டு கடைசியில் வந்து சரியான பதமாக இருக்கும். இப்போ மூடி வச்சாச்சுங்க. நான் இப்போ 2 விசில் மட்டும்தாங்க விட்டேன். 2 விசில் விடலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 1 விசில் விட்டுட்டு 10 நிமிடம் வந்துட்டு சிம்மில் வைக்கலாங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணலாங்க. பாருங்கள், சூப்பரான கம்ம கம்மன் வாசனையோட ஸ்வீட் கார்ன் பொட்டேட்டோ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதுவும் தக்காளி சேர்க்காமே டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.